கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த வாழ்வை மாற்றும் 40 நாள் ஜபத்துக்கு உங்கள் யாவரையும் ஆண்டவரும் ரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்து வரவேற்கிறோம். கடந்த 10 நாட்கள் நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக தேவ சமூகத்தில் ஜபித்தோம். நிச்சயமாக ஆண்டவர் வல்லமையான பதில்களை கொடுப்பார் என்று விசுவாசிப்போம். அடுத்த 10 நாட்கள் நம்முடைய குடும்பத்திற்காக, குடும்பத்தின் தேவைகளுக்காக நாம் ஜபிக்க இருக்கிறோம். இந்த 11வது நாளிலே கூட கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் தேவ சமூகத்திலே அர்ப்பணித்து நாம் ஜபிக்க இருக்கிறோம். இந்த ஜபத்திலே தொடர்ந்து பங்கெடுக்கிற நீங்கள் இந்த சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதிருப்பீர்கள் என்றால் உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தொடர்ந்து இப்பொழுது தேவ சமூகத்தில் நாம் யாவரும் ஒருமனப்பட்டு கர்த்த்தரை நோக்கி குடும்பத்தின் ஆசீர்வாதத்துக்காக ஜெபிப்போம். ஜபத்தில் பங்கெடுக்கிற அன்பான சகோதர சகோதரிகளே, நீங்கள் குடும்பமாக பங்கெடுப்பீர்கள் என்றால் கணவன் மனைவி இருவரும் கரம் கோர்த்து இந்த ஜபத்தை இருவரும் சேர்ந்து என்னோடு கூட ஜபிக்க அன்பாய் கேட்கிறேன். கர்த்தாவே, ஆதாம் தன் மனைவி ஏவாளை உள்ளபடியே ஏற்றுக்கொண்டது போல நாங்களும் ஒருவரை ஒருவர் உள்ளபடி ஏற்றுக்கொள்ள ஒப்புக் கொடுக்கிறோம். நாம் யாவரும் ஜபிப்போம். கர்த்தாவே, ஆதாம் தனக்கு ஏவாளை கர்த்தர் கொடுத்த பொழுது அவளை எப்படி உள்ளபடி ஏற்றுக்கொண்டாரோ அதே போல் கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் உள்ளபடி ஏற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்வீராக. நிறத்தை வைத்தோ, உயரத்தை வைத்தோ, அழகை வைத்தோ, படிப்பை வைத்தோ ஒருவருடைய வேற்றுமை இன்னொருவர் பாராதபடி கர்த்தர் கொடுத்த துணை என்று சொல்லி ஒருவரை ஒருவர் உள்ளபடி ஏற்றுக்கொள்ள, ஒருவரை ஒருவர் நேசிக்க ஆண்டவர் குடும்பத்திலே உம்முடைய தெய்வீக அன்பை ஊற்றுமடியாய் ஜெபிக்கிறோம். அடுத்து கணவன் மனைவி இருவரும் சேர்ந்து ஜெபியுங்கள். தேவனே, எங்கள் வாழ்வில் முதலாவது உமக்கும் அடுத்து நாங்கள் ஒருவருக்கு ஒருவரும் முன்னுரிமை தர அர்ப்பணிக்கிறோம் என்று ஜெபிப்போம். பல நேரத்திலே நாம் ஆண்டவரை முன்னுரிமை கொடுக்காமல் விட்டு விடுவதனால் குடும்பங்களிலே ஆசீர்வாதத்தை இழந்து விடுகிறோம். நாம் யாவரும் இணைந்து ஜெபிப்போம். கர்த்தாவே, எங்கள் வாழ்வில் உமக்கு முதலிடம் கொடுக்க, உமக்கு முன்னுரிமை கொடுக்க எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா, கர்த்தருக்கு பின்பு கணவனுக்கு மனைவியும், மனைவிக்கு கணவரும் என்று சொல்லி அடுத்து நாங்கள் முன்னுரிமை கொடுக்கவும், மூன்றாவதாக மற்ற உறவுகளை வைக்கவும் ஆண்டவர் எங்களுக்கு ஞானத்தை தருவீராக. இந்த முன்னுரிமையில் நாங்கள் தவறு செய்திருப்போம் என்றால் எங்களை மன்னிப்பீராக. இந்த நாள் முதல் நாங்கள் சரியாக எங்கள் முன்னுரிமையை வைக்க கர்த்தர் எங்களுக்கு ஞானத்தையும் கிருபையும் தருவீராக. இப்படி செய்வதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மூன்றாவதாக கணவன் மனைவி இருவரும் இணைந்து இதை சொல்லுங்கள். ஆண்டவரே, முதலாவது உம்மையும் பின்பு நாங்கள் ஒருவரை ஒருவரும் பிரியப்படுத்த எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். நாம் ஜெபிப்போம். கர்த்தாவே, இந்த வேளையிலே கூட ஜெபிக்கிறோமுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. கணவர் தன் மனைவியை பிரியப்படுத்தவும், மனைவி தன் கணவரை பிரியப்படுத்தவும் அர்ப்பணிக்க உதவி செய்வீராக. என் கணவர் எனக்கு ஏற்ற விதத்தில் இல்லை என்று மனைவியும், என் மனைவி எனக்கு ஏற்ற விதத்தில் என்று கணவரும் ஒருவரை ஒருவர் குறை சொல்லாமல் நாங்கள் ஒருவரை ஒருவர் பிரியப்படுத்த வேண்டும் என்கிற உணர்வை நீர் இந்த ஜபத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் தந்தலும்படியாக ஜபிக்கிறோம். தடைகள் எல்லாவற்றையும் நீக்கி போடுவீராக. கர்த்தர் அப்படியே செய்வதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நான்காவதாக கணவன் மனைவி இருவரும் இணைந்து ஜோமனுங்கள். கர்த்தாவே, நாங்கள் எந்த சூழ்நிலையிலும் ஒருவரை விட்டு ஒருவர் பிரியாமல் எப்பொழுதும் சேர்ந்திருக்க ஜெபிக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம். சேர்ந்து ஜெபிப்போமா? கர்த்தாவே, எந்த சூழ்நிலையிலும் கணவன் மனைவி ஒருவரை விட்டு ஒருவர் பிரியாமல் எப்பொழுதும் சேர்ந்திருக்க உதவி செய்வீராக. கருத்து வேறுபாடுகள் வரும்பொழுது அதன் நிமித்தம் பிரிந்து போகாதபடி அவைகளை பேசி தீர்க்க கர்த்தர் உதவி செய்வீராக. கோபங்கள், வைராக்கியங்கள் வரும்பொழுது சூரியன் மறைவதற்கு முன்பு அந்த கோபத்தை தணிக்க ஆவியானவர் பலன் தருவீராக. கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் மன்னிக்க, ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுக்க, ஆண்டவரே ஒருவரை ஒருவர் நேசிக்க, எந்த சூழ்நிலையிலும் எந்த கோபத்திலும் ஒருவரை விட்டு ஒருவர் பிரியாமல் எப்பொழுதும் இணைந்திருக்க கர்த்தர் உதவி செய்வீராக. இப்படியே செய்வதற்காக உமக்கு நன்றி, நன்றி, நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அடுத்து மனைவி தன்னுடைய கணவருக்காக கீழ்கண்ட 3 ஜபத்தை ஏறெடுக்கும்படி அன்பாக கேட்கிறோம். சகோதரிகள் யாவரும் உங்கள் கணவருக்காக இந்த ஜபத்தை உண்மையான இருதயத்தோடு ஏறெடுங்கள். 5வது ஜபக்குறிப்புக்காக நாம் இப்பொழுது ஜபம் பண்ண போகிறோம். தேவனே, உமக்கு நான் கீழ்ப்படிவது போல நீர் எனக்கு தந்த என் கணவருக்கும் கீழ்ப்படிய என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளிலேயும் கர்த்தாவே, ஆண்டவருடைய வாக்குப்படியே உமக்கு நாங்கள் கீழ்ப்படிவது போல எங்களுடைய வாழ்க்கையிலேயும் கர்த்தாவே, நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறதான எங்கள் கணவன்மாருக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த எங்களுக்கு நீர் உதவி செய்வீராக. ஆண்டவரே, சபையானது கிறிஸ்துவுக்கு கீழ்பட்டிருக்கிறது போல நாங்களும்
நீர் எங்களுக்கு கொடுத்த கணவருக்காக ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம். உமக்கு கீழ்ப்படுகிறது போல நாங்களும் அவருக்கு கீழ்ப்படிந்து உம்முடைய வார்த்தையை நாங்கள் நிறைவேற்ற எங்களுக்கு உதவி செய்திடும் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த 6வது குறிப்பிலுமாக கர்த்தாவே, எங்களுடைய கணவருடைய உணர்வுகள் என்ன என்ன என்பதை ஆவியானவர் எங்களுக்கு நீர் விளங்க பண்ணும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் சுயமாகவே எல்லாவற்றையும் செய்து விடாதபடி ஆவியானவருடைய ஒத்தாசையோடு கூட நாங்கள் எங்கள் கணவருக்கு கீழ்ப்படிந்து ஆண்டவரே அவருடைய உணர்வுகளை நன்றாக புரிந்து கொண்டு அவருக்கு ஆலோசனை தரக்கூடிய ஒரு நல்ல தோழியாக ஊழிய பாதையிலே ஆண்டவரே நீர் எங்களுக்கு வைத்திருக்கிற ஆண்டவரே எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் அடித்தளமாக நாங்கள் கர்த்தாவே அவருக்கு பின்னாக நின்று உறுதுணையாக இருக்க ஊன்றுகோலாக இருக்க நீர் எங்களுக்கு உதவி செய்தள்ளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படியே 7வது குறிப்புக்காக ஜெபிப்போம். கர்த்தாவே, ஒரு புத்தியுள்ள ஸ்ரீயாக என் குடும்பத்தை கட்டவும் சிறப்பாக நிர்வகிக்கவும் என்னை ஒப்பு கொடுக்கிறேன். இந்த குறிப்புக்காக நாம் எல்லாரும் ஜெபம் பண்ணுவோமா? கர்த்தாவே, நாங்கள் புத்தி உள்ளவர்களாக இருக்கும்பொருட்டாக நீர் சொல்லியிருக்கிறீர், புத்தியுள்ள மனைவி தன் புருஷனுக்கு கிரீடமாக இருக்கிறாள் என்று சொல்லியிருக்கிறீர், புத்தியுள்ள மனைவி கர்த்தர் அருளும் ஈவு என்று சொல்லியிருக்கிறீர். ஆண்டவரே, நாங்கள் புத்தியுள்ள ஒரு ஸ்திரீயாக இருந்து எங்களுடைய வீட்டை நாங்கள் உமக்குள்ளாக கட்டி எழுப்ப எங்களுக்கு நீர் உதவி செய்தருளும். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற ஆலோசனையின் படியே கர்த்தாவே நாங்களும் உமக்கு பிரியமானபடி குடும்பத்தை கட்டவும் சிறப்பாக எங்களுடைய குடும்பத்தை நிர்வகிக்கவும் வீண் செலவுகளை செய்யாதபடி கர்த்தாவே நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்களுக்கு தக்கதாக ஆண்டவரே அதிலே நாங்கள் மீதம் எடுக்கத்தக்க வகையிலே எங்களுடைய குடும்பத்தை சிறப்பாக நிர்வகிக்க நல்ல முறையிலே கர்த்தாவே நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற பணத்தை குடும்பத்திற்காகவும் ஆண்டவருக்காகவும் முதலாவது உமக்காக நாங்கள் அதை செலவழித்து பின்பு நாங்கள் எங்களுக்காக எங்களுடைய குடும்பத்தாருக்காக நாங்கள் அவைகளை சேமித்து வைக்க கர்த்தாவே இந்த நாளிலேயும் என்னை ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. நாங்கள் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. கர்த்தாவே, நீர் தாமே இறங்கி பெரிய காரியங்களை செய்திருளும். இயேசுவின் மூலமே பிதாவே, ஆமேன், ஆமேன். அடுத்து, கணவர் தன் மனைவிக்காக கீழ்கண்ட 3 ஜபத்தை ஏறெடுக்க வேண்டும். சகோதரர்கள், இந்த ஜபத்தை என்னோடு கூட இணைந்து உங்கள் மனைவிக்காக ஊக்கமாக நீங்கள் ஜபிக்க அன்போடு கூட கேட்கிறோம். தேவனே, நீர் சபையில் அன்பு கூர்ந்து அதற்காக உம் ஜீவனையை தந்தது போல நீர் தந்த என் மனைவியை நான் உயிருக்குயிராய் நேசிக்க அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி ஜபியுங்கள். அன்பான ஆண்டவரே, இந்த ஜபத்தை ஏறெடுக்கிற ஒவ்வொரு சகோதரரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. நீர் எப்படி சபையை நேசித்தீரோ அதே போல சகோதரன் தன் மனைவியை நேசிக்க உதவி செய்வீராக. நீர் எப்படி சபையை நேசித்து அதற்காக உம்முடைய ஜீவனையை தந்தீரோ அதே போல புருஷன் தன் மனைவி மேல் உயிருக்குயிராய் அவளை நேசிக்க மனைவிக்காக தன் ஜீவனையை கொடுக்கக்கூடிய தெய்வீக அன்பை நீர் ஒவ்வொரு புருஷருக்குள்ளும் தந்தலும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த ஜெபத்தை எங்களோடு இணைந்து ஏறெடுக்கிற ஒவ்வொரு புருஷர்களையும் கர்த்தர் அப்படியே தெய்வீக அன்பினால் நிரப்புவீராக. தன்னுடைய மனைவியை சபையை இயேசு நேசித்தது போல அவர்களும் நேசிக்க அவர்களுக்கு கிருபை தருவீராக. நிரபடியே செய்வதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அடுத்து, சகோதரர்கள், உங்கள் மனைவிக்காக எங்களோடு இணைந்து பாரத்தோடு ஜெபம் பண்ணுங்கள். ஆண்டவரே, என் மனைவி தவறுகள் செய்யும் பொழுது அவளை கசந்து கொள்ளாமல் மென்மையாக நடத்த என்னை அர்ப்பணிக்கிறேன். பல நேரத்திலே தவறுவது மனுஷிகம், ஆனால் அந்த நேரத்தில் கசந்து கொள்கிறோம், கோபப்படுகிறோம், சண்டை போடுகிறோம். ஆனால் ஆவியானவரால் நிரப்பப்பட்ட ஒவ்வொருவரும் மனைவியை மன்னிக்க கசந்து கொள்ளாமல் இருக்க கர்த்தர் உதவி செய்ய விரும்புகிறார். சேர்ந்து ஜெபிப்போம். கர்த்தாவே, என் மனைவி தவறு செய்யும் பொழுது அவளை கசந்து கொள்ளாமல் அவளை மென்மையாக நடத்த கர்த்தர் எனக்கு உதவி செய்வீராக. அவளுடைய தவறுகளை பெரிதுபடுத்தாமல் அவைகளை மன்னிக்கவும் ஆண்டவரே, தவறு செய்யும் பொழுது அந்த நேரத்திலே அவளை ஆறுதல் படுத்தி மீண்டும் அதை செய்யாதிருக்க அவளை உற்சாகப்படுத்தவும் கர்த்தர் எங்களுக்கு ஞானத்தை தருவீராக. ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம். கர்த்தர் அப்படியே செய்வதற்காக நன்றி செலுத்துகிறோம். கடைசியாக, கணவர் மனைவிக்காக இந்த ஜபத்தை பாரத்தோடு செய்யுங்கள். கர்த்தாவே, மனைவியின் பலவீனங்களை நான் உணர்ந்து அவள் பலவீனத்தில் அவளுக்கு உதவி செய்யவும் பரிவு காட்டவும் அவளை கனப்படுத்தவும் என்னை அர்ப்பணிக்கிறேன். சேர்ந்து ஜபிப்போம். கர்த்தாவே, மனைவியின் பலவீனங்களை உணரக்கூடிய உணர்வுள்ள இருதயத்தை தருவீராக. அவள் பலவீனத்தோடு இருக்கும் பொழுது காயப்படுத்தாதபடி, கஷ்டப்படுத்தாதபடி அவளுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ள கிருபை தருவீராக. அவளுடைய பலவீனத்தில் அவளுக்கு உதவி செய்யக்கூடிய மனப்பக்குவத்தை தருவீராக. ஆண்டவரே, அவள் தனியாக கஷ்டப்பட விட்டுவிடாதபடி முடிந்த உதவிகளை செய்யும்படியான இருதயத்தை தருவீராக.
எல்லாவற்றுக்கும் மேலாக பலவீன நேரத்திலே பரிவு காட்டக்கூடிய மனதுருக்கத்தை தருவீராக. இயேசுவே, நீர் திரளான ஜனங்களை பார்த்த பொழுது மனதுருகினீரே, அதே போல மனைவி கஷ்டப்படுகிறதை பார்க்கும் பொழுது பரிவு காட்ட மனதுருக உதவி செய்வீராக. எல்லா சூழ்நிலையிலும் அவளை ஒருபொழுதும் கனவீனப்படுத்தாதபடி, கனவீனமான பாண்டமாக நினையாதபடி, கனத்துக்குரிய ஒரு பாண்டமாக கனப்படுத்த, மனைவிக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுக்க ஆண்டவர் அனுக்கிரகம் பண்ணும்படியாக சொல்லிக்கிறோம் அப்பா. நன்றி 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 செலுத்துகிறோம். நம்ம யாவரும் கர்த்தரை ஸ்துதிப்போம். இந்த 10 குறிப்புகளுக்கும் ஆண்டவர் ஜெபத்துக்கு பதில் கொடுத்திருக்கிறார் என்கிற நம்பிக்கையோடு கூட உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை நாம் ஸ்தோத்தரிப்போம். நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஜெபங்களெல்லாம் நீர் கேட்டதற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். அன்பான சகோதர சகோதரிகளே, கணவன் மனைவி ஒருவருக்காக ஒருவர் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி இந்த நாளிலே நீங்கள் அறிந்து கொண்டீர்கள். ஒவ்வொரு முறையும் கணவன் மனைவி இருவரும் கரம் கோர்த்து ஒருவருக்காக ஒருவர் ஊக்கமாய் ஜெபம் பண்ணுங்கள். நிச்சயமாக உங்கள் உறவு வலுப்படும், உங்களுடைய குடும்பம் கட்டப்படும், தேவனுடைய ஆசீர்வாதமும் சமாதானமும் மகிழ்ச்சியும் நிறைவும் உங்கள் வாழ்க்கையிலும் உங்கள் குடும்பத்திலும் எப்பொழுதும் நிலைத்திருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ அண்ட் காட் பிளஸ் யூ.